வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? ஒரு வாழைக்காயை வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். இந்த வாழைக்காய் கிரேவி வந்து நம்ம கறி வறுக்கிற மாதிரி எல்லா மசாலாலாம் அரைச்சு போட்டு கிரேவி மாதிரி பண்ண போறோம். இது வந்து சைவமா சாப்பிட்றவங்க, கறி மீன் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி வாழைக்காய் கிரேவி வச்சோம் நினைக்கி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைக்காய் கிரேவி வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வாழைக்காயை வந்து நான் வெட்டிட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். தண்ணியில போடலைன்னா கருத்து போயிடும். இந்த அளவுக்கு நல்லா பெருசு பெருசா வெட்டிக்கோங்க. வாழைக்காயை வந்து தொளியை எடுத்துட்டு இப்படி ரெண்டா கட் பண்ணி திருப்பி இதை ரெண்டா கட் பண்ணோம் நினைக்கி அந்த நாலு பீஸ் வரும் இல்லையா, அதை அந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளோ இவ்வளோ பெருசில் இந்த வாழைக்காய் இப்படி வெட்டி இது பண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ஒன்று அரைக்கணும். அந்த மசாலாவை வந்து போட்டுடலாம். நம்ம வந்து ஒரு சின்ன பீஸ், நான் ஒரு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு வாழைக்காய்க்குள்ள இதை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன இந்த அளவுக்கு தான் ஒரு இஞ்சி துண்டு வந்து இஞ்சி எடுத்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆறு பல்லு பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு கால் டீஸ்பூன் ஒரு மிளகு, இந்த மூணத்தையும் உள்ள போட்டுறேன். ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பையும் உள்ள போட்டுறேன். ஒரே ஒரு பத்த தேங்காய், ஒரு சின்ன பத்த தேங்காய், ஒரு பத்த தேங்காயை போடுதேன். ஒரு ஆறு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதனால நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஆறு வெங்காயம் சின்ன வெங்காயம். இதில் ஒரு டீஸ்பூன் கசகசாவை நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்டேன். இந்த ஊற வச்சதை ஒரு முக்கால் டீஸ்பூன் கசகசா இதை வந்து ஊற வச்சதை உள்ளே ஊற்றிடுறேன். இதை வந்து தண்ணி விட வேண்டாம், அப்படியே ரெண்டு சுத்து சுத்திட்டு எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வாழைக்காயை வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து வாழைக்காயில் வாழைக்காய்க்கு தகுந்த கொஞ்சமாக வாழைக்காய்க்கு தகுந்த உப்பு மட்டும் நான் இப்போ போடுறேன். அந்த கிரேவிக்கு அப்புறமா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இப்படி வாழைக்காயை கலந்து விட்டுருவோம். எண்ணெய் வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன். ஒரு மூணு டீஸ்பூன் கிட்ட, நாலு டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். அதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொறிச்சாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லோ பண்ணி வச்சுட்டு நான் வாழைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சுக்கிடுவேன். இந்த வாழைக்காய் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படி கலர் மாறி வரும் அந்த டைமில் எடுத்துடலாம். அதாவது முக்கால் வாசி வாழைக்காய் வந்து வெந்திருக்கணும். நான் ஏற்கனவே ஒரு இதை எடுத்துட்டேன், அதை ஆறுனதுக்கு அப்புறம் தான் நசுக்கி பார்க்க முடியும். இந்த பாருங்க, முக்கால் வாசி வெந்திருக்கும் அந்த அளவுக்கு. ஆனால் எடுக்கும்போது எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வேகாத மாதிரி தான் தெரியும். இந்த பாருங்க, இப்போ நசுக்கி காட்டுறேன். பாரம எண்ணெயில இருக்கும்போது நசுக்க அதுக்கு வராது, ஆனா ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். இதை எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போ வந்து அந்த வாழைக்காய் வறுத்த எண்ணெயவே தான் நான் ஊத்திருக்கேன். அந்த சட்டி வந்து சின்ன சட்டியா இருக்கிறதுனால நான் இது வந்து கொஞ்சம் பெரிய சட்டியா எடுத்து ஊத்திருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிட்டு இப்போ இதுல கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சமா ஜீரகம். நான் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் உள்ளே போட்டுருவேன். இது வந்து நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி கொஞ்சம் செவந்து வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ இதில் வந்து நான் சின்ன தக்காளியாக இருந்தது அதனால் நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும். இதை உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கிட்ட வந்து உப்பையும் போட்டுருவோம். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் தக்காளி வந்து சீக்கிரத்தில் மசிஞ்சிரும். ஏற்கனவே நம்ம வந்து வாழைக்காயில் வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு கொஞ்சம் தகுந்த மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்துடலாம். இந்த ஒரு வாழைக்காய்க்கு தகுந்த மிளகாத்தூள் நான் போடுறேன். ஏற்கனவே அதில் மிளகு வேற போட்டிருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு போடுங்க. நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட மிளகாய் பொடி போடுறேன். நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி,
ஏற்கனவே உப்பு நம்ம போட்டுட்டோம். இதை வந்து நல்லா அப்படி ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுருவோம். பிரட்டி விட்டுட்டு நான் வந்து தேங்காய் வந்து இந்த அளவுக்கு குற குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலேயே அரைப்பட்டுரும். அப்படி அரைப்படலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை உள்ளே சேர்த்துட்றேன். இதுவும் நம்ம வந்து எல்லாமே இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இப்படி பிரட்டி விடணும். இதில் வேணால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு வேணால் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்ல பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நான் பொறிச்சு வச்ச வாழைக்காயை வந்து உள்ளே சேர்த்துருவோம். உள்ளே சேர்த்துட்டு நல்ல வாழைக்காயில் இந்த மசாலாலாம் நல்ல படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு ஏற்கனவே நம்ம வாழைக்காய் வந்து எண்ணெயில் வந்து ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் வாழைக்காயை கொஞ்சம் கொஞ்சம் வேக விட்டுறணும். ஒரு கால் டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த நீங்கள் வந்து கிரேவி வந்து நல்ல கிரேவி மாதிரி நல்லா தண்ணியாக கொஞ்சம் கிரேவி பதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னு ரொம்ப திக்காக வச்சுனாலும் ரசம் சாதம் இந்த மாதிரி இதுக்கு கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம். நீங்கள் எந்த பதத்துக்கும் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த வாழைக்காய் வந்து வேவர அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு காட்டம்னர் கொஞ்சம் கூடையே சேர்த்துட்டு கொஞ்சம் தட்டை போட்டு மூடி வச்சு வாழைக்காய் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து நல்ல வாழைக்காய் வெந்து நான் ரெண்டு தடவை திறந்து திறந்து நல்லா திருப்பி திருப்பி பிரட்டி விட்டுருக்கேன். பிரட்டி விட்டு நல்லா வாழைக்காய் வெந்துருச்சு. நல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த வாழைக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிட்டு இப்போ வந்து இந்த கொத்தமல்லி போட்டுருவோம். கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இது வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்ல வாழைக்காய் வந்து நல்ல கறி டேஸ்ட்டில் நல்ல கரம் மசாலா வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வாழைக்காய் கிரேவி வந்து எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.